ஒன்றில் அண்மையில் அகில இலங்கை நடத்திய முக்கியமான கூட்டத்தின் ஒலிப்பதிவை வெளியிட்டார் இந்த ஒலிப்பதிவு முஸ்லிம் சமூகத்திலும் ஜம்மியத்தில் உலமாவுக்குள்ளும் வகையான சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த ஒலிப்பதிவை வெளியிட்டவர் யார் எப்படி வெளியாகியது என்று இதுவரை தெரியவில்லை ஆனால் இந்த விடயம் அகில இலங்கை ஜம்மி துலுமா சபையின் பொறுப்புணர்ச்சியை கேள்விக்குட்படுத்துவதாகவே விமர்சனங்கள் எழுந்துள்ளன அகில இலங்கை ஜம்மி துலமா சபை இந்த கூட்டத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழு ஏழாம் தேதி ஜூம் ஊடாக நடத்தியது இந்த கூட்டம் முஸ்லீம் சிவில் அமைப்புகளுடன் முஸ்லிம் சமூகம் எதிர்நோருக்கும் சவால்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக அகில இலங்கை ஜம்ஏத்து உலமா ஜூமூடாக நடத்திய கூட்டமாகும் இதில் இருபத்தி நான்கு முஸ்லீம் சிவில் அமைப்புகள் அழைக்கப்பட்டதோடு ஐம்பதுக்கும் அதிகமான நபர்கள் கலந்து கொண்டனர் அகில இலங்கை ஜம்மே துலமாவின் கலந்துரையாடல் கடந்த ஏழாம் தேதி நடைபெற்றது இந்த கலந்துரையாடல் மிக முக்கியமான கலந்துரையாடலாக கருதப்படுகிறது இதில் இருபத்தி நான்கு சிவில் அமைப்புகள் கலந்து கொண்டிருந்தன ஆனால் ஒளிப்பதிவு வெளியாகி உள்ளது இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது இது குறித்து அகில இலங்கை ஜம்மே சபையின் அறிக்கை என்ன சொல்கிறது அடுத்து பார்ப்போம் இந்நாட்டு என்ற அடிப்படையில் ஜனநாயக விழுமியங்களை பேடி நாம் எதிர்நோக்கும் சவால்கள் பற்றி கலந்துரையாடுவது எமது ஜனநாயக ரீதியான உரிமையாகும் எனினும் ஏதோ ஒரு வகையில் இதன் ஒளிப்பதிவு சிலருக்கு சென்றடைந்துள்ளது இந்த செயலை செய்தவர் அம்மாநிலத்துக்கு மோசடி செய்து பண்பாட்டு ரீதியான ஒரு தவறை செய்திருக்கின்றார் அவரை அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுகின்றோம் எனவே நாம் முகம் கொடுக்கக்கூடிய சவால்களை சரியான முறையில் எதிர்கொண்டு எல்லோரும் ஒன்றுபட்டு நல்லெண்ணத்துடன் இஸ்லாம் கற்றுத்தரும் தகவல் பரிமாற்றம் தொடர்பான அனைத்து பண்பாடுகளையும் பேணி செயற்படுவோமாக கூட்டம் குறித்த ஒளிப்பதிவை கசியவிட்ட நபர் யார் அவர் கண்டறியப்பட்டாரா என்னும் அவர் உள்ளே இருந்து உளவு பார்க்கிறாரா என்ற விடயம் தெரியாத கேள்விகளாகவே தொடர்கின்றன சாமானியனுக்கு வரும் இந்த கேள்விகளுக்கு விடை காண்பதற்கு ஜம்மிது உலமா சபையின் மென்மையான அறிக்கைகள் போதுமானதாக இல்லை என்ற விமர்சனங்களும் காலமாக திடீரென பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் ஊடகங்களில் தோன்ற ஆரம்பித்துள்ளார் கடுமையான முன்வைக்கிறார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் யார் தொடர்பட்டுள்ளார் என்பதை விடவும் இன்னும் இலங்கையில் அடிப்படை வாதம் எஞ்சி இருப்பதாக சுட்டிக்காட்டுகிறார் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கு எதிராக கருத்துக்களை முன்வைக்கிறார் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியவர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மட்டுமே என்றும் கூறுகிறார் யானசாரத்தீரரின் கருத்துக்களை உற்றுநோக்கும் போது இதில் அரசியல் பின்புலம் இருப்பதாகவும் தெரிகிறது இவற்றை வரிசையாக கூறி வரும்போதுதான் ஜம்மிது உலமா சபையில் உள்ள செவிலமைப்புகள் நடத்திய கூட்டத்தின் ஒலிப்பதிவு இருப்பதாகவும் கூறுகிறார் இதனை வருமனே கடந்து செல்ல முடியாதிருக்கிறது யானசாரதேரர் போன்றவர்கள் கடந்த காலங்களில் எவ்வாறு செயற்பட்டனர் எவ்வாறு எதிர்வினை ஆற்றி இருந்தனர் என்பதை நாம் இங்கு விவரிக்க தேவையில்லை யார் அந்த உளவாளி கைகூலி என்பதற்கு விடைகளை தேட வேண்டி உள்ளது இல்லையெனில் இன்னும் பாரதூரமான விளைவுகளை சந்திக்க நேரிடலாம் சமூகமாக எழுந்தது போதும் என்பதால் இனியாவது விழிப்புடன் நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது மீண்டும் சந்திப்போம்